ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர், இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் அண்ணா யூனிவர்சிட்டி க்வெஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஏதாவது ஒரு 5 இயர்ஸ் க்வெஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. ஓகே, அதர் நேமும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதோட அதர் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ் டு ஃப்ரீக்வென்சி கன்வெர்ட்டர். ஸோ நிறைய கன்வெர்ட்டர்ஸ் இருக்குது, வோல்டேஜ் டு கரண்ட், கரண்ட் டு வோல்டேஜ், அந்த மாதிரி இருக்குது. இது வந்து வோல்டேஜ் டு ஃப்ரீக்வென்சி கன்வெர்ட்டர்னா போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. வோல்டேஜ் கண்ட்ரோலோட ஆசிலேட்டரோட அதர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ் டு ஃப்ரீக்வென்சி கன்வெர்ட்டர். இதுக்கே இந்த நேம் வந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூ ஆர் கோயிங் டு கண்ட்ரோல் த வோல்டேஜ். ஸோ ஃப்ரீக்வென்சியை பேஸ் பண்ணி தான் இந்த வேல்யூ நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம், இந்த வோல்டேஜோட வேல்யூவை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ நார்மலாகவே உங்களுக்கு வந்து இந்த சப்ளை வோல்டேஜ் விசிசி அப்படின்னு இருக்குது, இங்கே வந்து ஒரு விசி அப்படின்னு இருக்குது பாருங்கள். இது வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் த வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்டர்னலாக இந்த பின் நம்பர் 5லிருந்து நம்ம ஒரு வோல்டேஜை சப்ளை கொடுப்போம். இந்த வோல்டேஜ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, எந்த வேல்யூ நமக்கு வரணுமோ அந்தளவுக்கு வேல்யூ வந்து நம்ம சப்ளை கொடுத்து அந்த வோல்டேஜை நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதனால தான் இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர். இது என்ன பண்ணோம்னா, அந்த வோல்டேஜை ஃப்ரீக்வென்சியை கன்வெர்ட் பண்ணும். ஸோ ஃப்ரீக்வென்சியை கன்வெர்ட் பண்ணும் போது வி கேன் சேஞ்ச் த வோல்டேஜ் வேல்யூ. ஸோ இது எப்படி நம்ம வந்து ஃப்ரீக்வென்சி வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்க, எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்றத இந்த டெரிவேஷனை நம்ம டெரிவ் பண்ணுவோம். ஸோ இந்த வோல்டேஜை வந்து ஃப்ரீக்வென்சியை கன்வெர்ட் பண்ணி இந்த ஃப்ரீக்வென்சி மூலமாக வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த சர்க்கியூட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ் டு ஃப்ரீக்வென்சி கன்வெர்ட்டர். ஸோ இதுதான் பின் கான்ஃபிகரேஷன். பின் கான்ஃபிகரேஷனாக இது வந்து 8-pin IC, இந்த ஃபஸ்ட்டு கனெக்ஷன் வந்து கிரவுண்டு, 8th pin வந்து விசிசி. ஓகே, ஸோ இது வந்து ப்ளஸ் விசிசி, 7th வந்து சிடி, 6th pin வந்து ஆர்டி, 2nd pin நோ கனெக்ஷன், 3rd pin வந்து ஸ்கொயர் வேவ் அவுட்புட்டுக்கும், 4th pin ட்ரையாங்குலர் வேவ் அவுட்புட்டுக்கும், 5th வந்து மாடுலேஷன் இன்புட்டுக்கும் கொடுப்போம். ஓகே, ஸோ இதுதான் என்னென்னு சொல்லுவாங்க, 5th வந்து மாடுலேஷன் இன்புட். இந்த மாடுலேஷன் இன்புட்டில் தான் வி ஆர் கோயிங் டு சேஞ்ச் த வோல்டேஜ் வேல்யூ. ஸோ எக்ஸ்டர்னலாக நம்ம சப்ளை கொடுத்து வோல்டேஜ் வேல்யூ அப்ளை பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். இது பின் நம்பர் 5. ஓகே, ஸோ இதனால தான் இதுக்கு பேர் என்னன்னு சொல்லணும், வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லும். ஸோ இது அந்த டீட்டெயில்ஸ் சொல்லிட்ட பிறகு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வி ஆர் கோயிங் டு சி த கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் பிளாக் டயக்ராம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதுதான் பிளாக் டயக்ராம். ஓகே, ஸோ இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா, கரண்ட் சோர்ஸ் ஆர் சிங்க் அப்படின் இருக்குது. ஸோ கரண்ட் சோர்ஸ் ஆர் சிங்க் அப்படின்னா என்ன அர்த்தம், இது வந்து நமக்கு கரண்ட்டை வந்து நமக்கு வந்து ப்ரொவைடும் பண்ணும், அட் தி சேம் டைம் அப்சர்வும் பண்ணும். வோல்டேஜ் சோர்ஸ் அப்படின்னா சோர்ஸ் கொடுக்குறதுன்னா அதை சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சிங்க்ன்றது அப்சர்வ் பண்ணுறத சிங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ கரண்ட் கான்ஸ்டன்ட், கரண்ட் சோர்ஸ் ஆர் சிங்க். இங்கே ஒரு பஃபர் யூஸ் பண்ணியிருக்கோம், அது A1 அப்படின்னு. ஆம்பிளிஃபையரை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு பஃபராக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பஃபர்னா டெம்பரவரி ஸ்டோரேஜ் டிவைஸ். இதோட அவுட்புட் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு இன்வெர்டருக்கு கொடுக்குறாங்க. இது வந்து இன்வெர்ட்டிங் டெர்மினல் கொடுக்குறாங்க பாரு, நெகட்டிவ் டெர்மினலில் கொடுக்குறாங்க. அட் தி சேம் டைம் பாசிட்டிவ் டெர்மினல் வந்து A and B அப்படின்னு ரெண்டு ரெசிஸ்டர் ஈக்குவல் வேல்யூவாக நம்ம கன்சிடர் பண்ணியிருப்போம். இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக். ஓகே, ஸோ என்ன பாசிட்டிவ் டெர்மினலில் நமக்கு அவுட்புட் வந்து இந்த த்ரூ RA ரெசிஸ்டர் மூலமாக கனெக்ட் ஆகிறதுனால இது என்ன சொல்லுவோம், பாசிட்டிவ் ஃபீட்பேக் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதோட அவுட்புட் வந்து இன்வெர்டர் கொடுக்குறாங்க. ஸோ இது 4th pin அப்படின்றது ஸ்கிமெட்ரிகரோட நமக்கு இன்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரையாங்குலர் வேவ் அவுட்புட். இதே ஸ்கிமெட்ரிகரோட அவுட்புட்லேருந்து நம்ம வெளியில் எடுக்கும்போது வி ஆர் கெட்டிங் த ஸ்கொயர் வேவ் ஃபார்ம். ஸோ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வி ஆர் கோயிங் டு கனெக்ட் ஒரு கெப்பாசிட்டர் வேல்யூ. அது அந்த கெப்பாசிட்டரோட வேல்யூ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 0.00001 வேல்யூ இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 0.01 microfarad. இந்த கெப்பாசிட்டரை பின் நம்பர் 5 and 6 இதுக்கு பிட்வீனில் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இதை கனெக்ட் பண்ணும் போது என்ன ஆகும்னா, ஏதாவது இந்த சர்க்கியூட்டில் ஆசிலேஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது இமீடியட்டாக என்ன பண்ணணும்னா, ஃபில்டர் பண்ணி எடுத்துரும். அதனால் ஒரு கெப்பாசிட்டரை இங்கே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க எப்போவுமே. ஓகே, எதுக்காகனா, டு எலிமினேட் தி ஆசிலேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த விசி இருக்கு இல்லையா. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த விசி மூலமாக வி ஆர் கோயிங் டு கண்ட்ரோல் தி வேல்யூ. ஆர் இந்த அவுட்புட், இந்த ரெசிஸ்டர் இருக்கு இல்லையா, அந்த ரெசிஸ்டரோட வேல்யூ சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆல்ரெடி நோ I is equal to V by R இல்லையா. ஸோ இங்கே வந்து கரண்ட்டோட வேல்யூ நாம் சேஞ்ச் பண்ணணும்னா, அந்த வோல்டேஜோட வேல்யூ சேஞ்ச் பண்ணலாம். ஆர் வி கேன் இன்க்ரீஸ் த ரெசிஸ்டர் வேல்யூ. இன்க்ரீஸ் பண்ணோம்னா இந்த கரண்ட்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும்.
ஆர் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இது ஒரு பேசிக் ஓம்ஸ்ல. அக்கார்டிங் டு ஓம்ஸ்ல வி கேன் சேஞ்ச் த ஆர்டி வேல்யூ ஆர் எக்ஸ்டர்னலி வி கேன் அப்ளை தி வோல்டேஜ். ஸோ இது மூலமாக நம்ம வோல்டேஜை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம பார்த்தோம், இங்கே வந்து ஒரு கெப்பாசிட்டர் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த சிடி கெப்பாசிட்டர். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா டைமிங் கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க. டி சிடின்றது என்னது? டைமிங் கெப்பாசிட்டர். ஓகே. ஸோ இந்த கெப்பாசிட்டர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கேன் பி சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங். எப்போவுமே கெப்பாசிட்டர்னு எடுத்தோம்னா இது என்ன பண்ணும், ரெண்டு ஃபங்க்ஷன் பண்ணும். ஒன்று வந்து சார்ஜ் ஆகும், இல்லைன்னா டிஸ்சார்ஜ் ஆகும். சார்ஜிங் அப்படின்னும் போது அப் டு 0.5 விசிசி வரைக்கும் இது என்ன ஆகும்னா சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். டிஸ்சார்ஜ் வந்து 0.25 விசிசி வரைக்கும் இது டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டைமிங் கெப்பாசிட்டர், சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங், 0.5 விசிசி டு 0.25 விசிசி வரைக்கும் ஸ்விங் ஆகும் அப்படின்றாங்க. ஸ்விங் அப்படின்னா போகிறது, அதாவது சார்ஜ் ஆகிட்டு அகெயின் என்னாகும் டிஸ்சார்ஜ், திரும்பவும் சார்ஜிங் டிஸ்சார்ஜிங், இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா ட்ரையாங்குலர் வேஃபார்ம். அதனால தான் இந்த சிடியில் நம்ம என்ன பண்ணுறோம், பஃபர்லேருந்து ஒரு அவுட்புட் எடுக்கிறோம். அந்த அவுட்புட் வந்து பின் நம்பர் 4 நம்ம கனெக்ட் பண்ணும்போது வி ஆர் கெட்டிங் தி ட்ரையாங்குலர் வேஃபார்ம். ஓகே. ஸோ இதோட அவுட்புட் வந்து ஸ்கிம ட்ரிகர் கொடுக்குறோம். ஸ்கிம ட்ரிகர் கொடுக்கும்போது என்னாகும், இந்த சார்ஜ் ஆகும்போது இதோட வேல்யூ வந்து நமக்கு கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகும். ஒன்ஸ் இந்த பாயிண்ட் ரீச் ஆன பிறகு அகெயின் என்னாகும்னா திஸ் வேல்யூ வில் கெட் சேஞ்ச். ஸோ அதுதான் நம்ம ஒரு டயக்ராமாக நம்ம ட்ரா பண்ண போகிறோம். தட் இஸ் நத்திங் பட் அவுட்புட் வேஃபார்ம். ஓகே. ஸோ அவுட்புட் வேஃபார்ம் எப்படி எழுதுறது, அவுட்புட் வேஃபார்ம் எப்படி ட்ரா பண்ணுறது நான் சொல்கிறேன். திஸ் இஸ் த அவுட்புட் வேஃபார்ம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும், இந்த கெப்பாசிட்டி வந்து சார்ஜிங் டிஸ்சார்ஜிங், சார்ஜிங் டிஸ்சார்ஜிங், சார்ஜிங் டிஸ்சார்ஜிங், இந்த மாதிரி இருக்குது. இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் அட் பின் நம்பர் 4. ஏன் நம்ம பின் நம்பர் 4 அப்படின்னு போட்டிருக்கோம், நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இதில் வந்து இந்த கெப்பாசிட்டரோட வேல்யூ வந்து ஒரு பஃபரில் போட்டு பஃபர்லேருந்து அவுட்புட் எதில் எடுக்கிறோன்னா இந்த பின் நம்பர் 4 எடுக்கிறோம். ஸோ அதனால தான் இந்த வேஃபார்மை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பின் நம்பர் 4 இந்த வேஃபார்ம். ஸோ இதோட பீக் வந்து எது வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் ஆகும், சார்ஜ் வந்து 0.5 விசிசி வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் திரும்ப என்னாகும், டிஸ்சார்ஜ் ஆரம்பிக்கும் அப் டு 0.25 விசிசி வரைக்கும். அகெயின் திரும்ப இந்த பாயிண்ட் ரீச் ஆன பிறகு திரும்ப 0.5 விசிசி வரைக்கும் திரும்ப சார்ஜ் ஆகும், டிஸ்சார்ஜ் ஆகும். இந்த மாதிரி நமக்கு வேஃபார்ம் போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அவுட்புட் நம்ம எதுக்கு கொடுக்குறோன்னு பாருங்கள். திஸ் அவுட்புட் A1ன்றது ஒரு பஃபர். இந்த பஃபரோட அவுட்புட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர் வேஃபார்ம் இல்லையா. ஸோ டெம்பரவரி ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு தெரியும். இதோட அவுட்புட் வந்து எதுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம், இன்வெர்ட்டிங் டெர்மினலுக்கு இன்புட்டாக கொடுக்கும். இன்வெர்ட்டிங் டெர்மினல் இன்புட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென் ஆர்ஏ அண்ட் ஆர்பி ரெண்டுமே சேம் கண்டிஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆர்ஏ இஸ் ஈக்குவல் டு ஆர்பி, ரெண்டுமே சேம் வேல்யூவாக இருக்கும்போது த அவுட்புட் வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ பாசிட்டிவ் ஃபீட்பேக் வேல்யூ. ஸோ அப்போ இதோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்னா சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த வேல்யூ வந்து சார்ஜ் ஆகிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ சார்ஜ் ஆகிட்டே இருக்கும்போது த அவுட்புட் வில் பி சேம், இந்த வேல்யூ வந்து விசிசி அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் இந்த பாயிண்ட் பீக் வேல்யூ ரீச் ஆன உடனே என்னாகும்னா இந்த விசிசி வேல்யூவிலிருந்து இட் ஃபால்ஸ். ஸோ எங்கே ரீச் ஆகும் அப்படின்னா அப் டு 0.5 விசிசி வரைக்கும் டவுன் ஆக ஆரம்பிக்கும். அகெயின் இட் கண்டினியூஸ் டிஸ்சார்ஜிங் ஆரம்பிக்கும் போது அகெயின் இட் வில் மெயின்டைன் தி சேம் வேல்யூ. ஒன்ஸ் இந்த 0.25 விசிசி ரீச் ஆனோன்னா அகெயின் என்ன ஆகும்னா இந்த ஸ்கிமெட்ரிக்கோட வேல்யூ ப்ளஸ் விசிசிக்கு திரும்ப மூவ் ஆகும். ஸோ அன்டில் திரும்ப சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் இந்த வேல்யூவில் யூ வில் பி கெட்டிங் தி ஸ்கொயர் வேஃபார்ம் அவுட்புட். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்கிமெட்ரிகர் அவுட்புட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸ்கிமெட்ரிகரோட அவுட்புட். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும், விசிசியிலிருந்து 0.5 விசிசி அகெயின் சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும் போது திரும்ப இட் கோஸ் டு தி விசிசி வேல்யூ, அகெயின் இட் மெயின்டைன்ஸ். ஒன்ஸ் இது பாயிண்ட் ரீச் ஆன அடுத்து என்னாகும்னா திரும்ப டிஸ்சார்ஜ் ஆகும்போது. ஸோ அகெயின் என்னாகும்னா இது ஸ்விங் டு 0.5 விசிசி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டர். இன்வெர்டர்னா என்ன, இதோட ஆப்போசிட். ஓகேவா, இன்வெர்டர் இன்வெர்டர்ட் அவுட்புட் அப்படின்னா என்ன அர்த்தம், இதோட ஆப்போசிட். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸும் மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ன்னு கிடைக்கும் அட் பின் நம்பர் 3. ஓகே. ஸோ இது வந்து ப்ளஸ்ல இருந்ததுன்னா மைனஸ் ஆகும், மைனஸ்ல இருந்ததுன்னா ப்ளஸ் ஆகும். நமக்கு கிடைக்கிறது தான் இன்வெர்ட்டிங் டெர்மினலோட வேல்யூ. ஓகே. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் விசிசி, இது 0.5 விசிசி. ஸோ இது லோவாக இருந்ததுன்னா இது ஹையாக இருக்கும், இங்கே ஹை இருந்ததுன்னா இங்கே லோவாக இருக்கும். இதுதான் இன்வெர்ட்டிங் டெர்மினல்.
ஸோ இப்போ நம்ம என்ன ட்ரா பண்ணியிருக்கோம்னா அவுட்புட் வேஃபார்ம் பார்த்தாச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் அவுட்புட் வேல்யூ பார்த்துட்டோம். ஸோ நார்மலாகவே இந்த சோர்ஸ் கரண்ட் ஆர் சிங்க் இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ வந்து நமக்கு எய்தர் ரெண்டுமே சோர்ஸ் அண்ட் சிங்க் ரெண்டுமே சேம் வேல்யூவாக இருக்கும்போது வி கேன் கண்ட்ரோல் தி வேல்யூ. அட் தி சேம் டைம் ஹவு டு ரைட் திஸ் கரண்ட் வோல்டேஜ் வேல்யூனா இதையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். விசிசி மைனஸ் விசி டிவைடட் பை ஆர்டி. இப்போ இந்த பின் நம்பர் 516 ரெண்டுத்தையும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஏதாவது ஒரு வோல்டேஜ் அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பின் நம்பர் 5ல ஐ எம் கோயிங் டு கண்ட்ரோல் சம் வேல்யூ, அதனால் எக்ஸ்டர்னலாக ஒரு வேல்யூ நான் கொடுக்குறேன் அப்படின்னா பின் நம்பர் 6ல சேம் வோல்டேஜ் தான் இங்கே இருக்கணும், இங்கே இருக்கும். ஓகே, ஸோ பின் நம்பர் 5ல என்ன வோல்டேஜ் இருக்கோ அதே தான் பின் நம்பர் 6லேயும் அதே சேம் வோல்டேஜ் நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட், இதை மறந்துடாதீங்க. ஸோ தட் வி கேன் கண்ட்ரோல் தி வேல்யூ. ஓகே, ஸோ அப்போ இந்த பின் நம்பர் 6ல என்ன நமக்கு வோல்டேஜ் இருக்கும், விசின்னு இருக்கும். அப்போ இங்கே என்ன வோல்டேஜ் ட்ராப் எப்படி எழுதலாம், ஐ கரண்ட்டோட வேல்யூ விசிசி மைனஸ் விசி டிவைடட் பை ஆர்டின்னு எழுதலாமா, விசிசி மைனஸ் விசி டிவைடட் பை ஆர்டி அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, விசிசி மைனஸ் விசி டிவைடட் பை ஆர்டி. ஓகே, இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு டெரைவ் தி டெரிவேஷன். இது டெரிவேஷன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெல் வி, டெல் வி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஆர் கோயிங் டு, தட் இஸ் த கெப்பாசிட்டர் வந்து நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் கொடுக்கும்போது என்னாச்சு, த வேல்யூ வில் பி சேஞ்சிங் ஃப்ரம் 0.5 VCC டு 0.25 VCC அப்படின்னு பார்த்தோம். இது வந்து சேஞ்ச் இன் வோல்டேஜ்னு எடுக்கும்போது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் போத் த வேல்யூஸ், டிஃப்ரென்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 0.5 VCCலிருந்து 0.25 VCC எடுத்தோம் அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் 0.25 VCC. இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல் விஸ், டெல் வி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹவு டு ரைட் டெல் வி, ஸோ த சேஞ்ச் ஆஃப் வோல்டேஜ் வேல்யூ டெல் வி இஸ் ஈக்குவல் டு 0.25 VCC. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன எழுத போகிறோம்னா த கெப்பாசிட்டர், த கெப்பாசிட்டர் சார்ஜ் வித் கான்ஸ்டன்ட் சோர்ஸ், வித் எ கான்ஸ்டன்ட் சோர்ஸ். இப்போ அந்த இந்த கான்ஸ்டன்ட் கரண்ட் சோர்ஸ் அண்ட் சிங்க் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல சோர்ஸ் அண்ட் சிங்க் ரெண்டுமே சேமாக இருக்குது அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது எப்படி த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வோல்டேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பீரியட், த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வோல்டேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பீரியட் எப்படி எழுதலாம்னா ஐ டிவைடட் பை சிடி. இது வந்து ஜென்ரல் ஃபார்மெட். ஸோ டெல் வி டிவைடட் பை டெல்டி இஸ் ஈக்குவல் டு ஐ டிவைடட் பை சிடி அப்படின்னு எழுதலாம். ஸோ வி ஆல்ரெடி நோ வாட் இஸ் டெல் வி, இப்போ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த வோல்டேஜ் வேல்யூ என்ன, 0.25 VCC டிவைடட் பை டெல்டி இஸ் ஈக்குவல் டு ஐ டிவைடட் பை சிடி அப்படின்னு எழுதலாம். இதுலேருந்து டெல்லோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிங்க. ஸோ டெல்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது அந்த சைட் போயிடும், இந்த டேர்ம் அப்படியே என்ன ஆகும்னா இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது டினாமினேட்டர் நியூமரேட்டர் ஆகும், நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஆகும். அப்போ இது எப்படி எழுதலாம், டெல்டி இஸ் ஈக்குவல் டு 0.25 VCC இன்டு சிடி டிவைடட் பை ஐ அப்படின்னு வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டைம் பீரியட். ஸோ டைம் பீரியடை பொறுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வி ஹாவ் ஃபவுண்ட் தி வேல்யூ, டெல்டி கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் தி ஃப்ரீக்வென்சி வேல்யூ. நம்மளோட எய்ம் என்ன, வி நீட் டு ஃபைண்ட் தி ஃப்ரீக்வென்சி வேல்யூ, இஸ்ன்ட் இட். ஸோ ஃப்ரீக்வென்சி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். த ஃப்ரீக்வென்சி ஆஃப் ஆசிலேட்டர், த ஃப்ரீக்வென்சி ஆஃப் ஆசிலேட்டர் எஃப் நாட் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ரீக்வென்சியில் நம்ம எஃப் நாட்டுன்னு ரெப்ரசன்ட் பண்ணோம். ஹவு டு ரைட் தி ஃப்ரீக்வென்சி வேல்யூ, எஃப் நாட் இஸ் ஈக்குவல் டு 1/T. ஸோ நார்மலாகவே இது ஜென்ரல் வேல்யூ நமக்கு தெரியும், ஃப்ரீக்வென்சின்றது இன்வர்ஷன் ஆஃப் டைம் பீரியட், டைம் பீரியட இன்வர்ஷன் தான் ஃப்ரீக்வென்சி அப்படின்னு தெரியும். பட் நம்ம ஃபுல் வேவ் அப்படின்னு எடுக்கும்போது இந்த எப்படி எழுதலாம்னா 2 times ஆஃப் டெல்டி, தட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இருக்கு இல்லையா. ஸோ இந்த டைம் பீரியட் வந்து 2x த வேல்யூ, நம்ம டெல்டி கண்டுபிடிச்சிட்டோம் எவ்வளோ டைம் வேரி ஆகுது அப்படின்ட்டு. பட் இது வந்து போத் சைக்கிள், அதாவது ஒன் பர்டிகுலர் பீரியட் அப்படின்னு வரும்போது ஆஃப் வேவ் மட்டும் எடுக்காமல் ஃபுல் டைம் பீரியட், இது வந்து ஆஃப் டைம் பீரியட் மட்டும் தான் நம்ம இருக்குது. ஃபுல் டைம் பீரியட் எடுக்கும்போது 2 × டெல்டின்னு எழுதலாம். அப்போ இந்த வேல்யூவை நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஐம் கோயிங் டு சப்ஸ்டிட் திஸ் வேல்யூ 0.25 VCC இன்ட்டு சிடி டிவைடட் பை ஐன்னு எழுதலாமா. ஸோ இந்த 0.25 × 2 அப்படின்னு எழுதும்போது
இட் இஸ் நதிங் பட் 0. ஸோ இந்த ஐ வந்து நியூமரேட்டருக்கு போயிடுமா, அப்போ நான் நியூமரேட்டரில் ஐ ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். 0.2 × 0.25 இஸ் 0.5 VCC × CT எழுதலாமா? திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் எஃப் நாட் வேல்யூ. பட் நமக்கு ஆல்ரெடி நம்ம கரண்ட்டோட வேல்யூ தெரியும். பட் வி ஆல்ரெடி நோ கரண்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு விசிசி மைனஸ் விசி டிவைடட் பை ஆர்டி அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த ஈக்குவேஷனில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ஸோ த கரண்ட் வேல்யூ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லியிருக்கேன், இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்கள், விசிசி மைனஸ் விசி டிவைடட் பை ஆர்டி. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் கரண்ட் வேல்யூ. ஓகே, ஐ இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர். பட் இந்த ரெசிஸ்டரில் ரெண்டு வோல்டேஜ் ட்ராப் இருக்குது, ஒன்று விசிசி இன்னொன்று விசி. அப்போ இதுலேருந்து நம்ம எடுக்கும்போது விசிசி மைனஸ் விசி டிவைடட் பை ஆர்டின்னு எடுக்கிறோம். ஓகே, தட் இஸ் நத்திங் பட் யுவர் கரண்ட் வேல்யூ. ஸோ அக்கார்டிங் டு திஸ் ஐம் கோயிங் டு ரீப்ளேஸ் த கரண்ட் வேல்யூ அஸ் இந்த கரண்ட் வேல்யூ இதில் நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். இதில் சப்ஸ்டிட் பண்ணனா நமக்கு என்ன வரும், I is equal to, F naught is equal to, I ஓட வேல்யூ VCC minus VC divided by RT. This entire value divided by 0.5 VCC into CT அப்படின்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் VCC minus VC divided by 0.5 VCC into RT CTன்னு கிடைக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷனில் இதை மட்டும் எடுங்க, 1 divided by 0.5 எப்படி எழுதலாம், 1 divided by 0.5 இஸ் நத்திங் பட் 2. ஓகே, ஸோ எஃப் நாட் இஸ் ஈக்குவல் டு 2 × VCC மைனஸ் விசி டிவைடட் பை விசிசி இன்ட்டு ஆர்டி சிடின்னு எழுதலாமா? டேக் திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எஃப் நாட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ எஃப் நாட்டோட வேல்யூ 2 × VCC மைனஸ் விசி டிவைடட் பை VCC × RTCTன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு அசம்ஷன் பண்ணுறோம். ஓகே, இஃப் த வோல்டேஜ் அட் பின் நம்பர் 5, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வோல்டேஜ் வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பின் நம்பர் 5 இஸ் பயாஸ்ட் அட் 7/8 டைம்ஸ் ஆஃப் விசிசி. இது வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம், ஏன்னா எக்ஸ்டர்னலாகவும் நம்ம என்ன பண்ணலாம், வோல்டேஜை நம்ம வேரி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த விசிசியோட வேல்யூ என்ன ஆகும், விசியோட வேல்யூ திஸ் இஸ் நத்திங் பட் விசி. எக்ஸ்டர்னலாக நான் ஒரு வோல்டேஜை அப்ளை பண்ணுறேன் அந்த பின் நம்பர் 5ல, அதோட வேல்யூ என்னது, 7/8. ஸோ 7/8 × VCC அப்படின்ட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல நம்ம இதை சப்ஸ்டிட் பண்ணலாமா? அக்கார்டிங் டு ஈக்குவேஷன் நம்பர் 1, F naught is equal to 2 × VCC minus 7/VC oda value penna 7/8 VCC in varuma divided by VCC into RTCT. Okay, ipo idu LCM edukalala, ipo LCM eduthamna idu 8 ala multiply panni nama ezhudalama. So ipo idu enna agum parunga, normal ave LCM eduthamna 2 × 8 VCC minus 7 VCC divided by 8, this value divided by VCC into RTCT அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனில் இப்போ இது இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னு பாருங்கள், 8 VCC மைனஸ் 7 VCCன்னு எடுத்தோம்னா கோஎஃபிஷியன் பண்ண மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ விசிசி டிவைடட் பை 8 × VCC டிவைடட் பை VCC × RTCT. இந்த 8 வந்து டினாமினேட்டர் வந்துடும். ஓகே, அப்போ இது என்ன ஆகும், 4 times கேன்சல் ஆகும், விசிசி விசிசியும் கேன்சல் ஆகிடும். அப்போ 1 divided by 4 RTCTன்னு கிடைக்கும். இதை எப்படி எழுதலாம், 1/4 இஸ் நத்திங் பட் 0.25. இப்போ 0.25 டிவைடட் பை ஆர்டிசிடி. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் எஃப் நாட் வேல்யூ. டேக் திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு வோல்டேஜ் வேல்யூ நம்ம அப்ளை பண்ணோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, கன்வர்ஷன் ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். வோல்டேஜ் டு ஃப்ரீக்வன்சி கன்வர்ஷன் ஃபேக்டர். இந்த கன்வர்ஷன் ஃபேக்டரை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேவி அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அந்த கேவி கண்டுபிடிக்கலாம். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் கேவின்னா, த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் தி கெப்பாசிட்டர். இந்த சி வேல்யூ இருக்கு இல்லையா, டெல் சி, டெல் எஃப் நாட் டிவைடட் பை டெல் சி நம்ம போடுவோம். ஸோ வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியர் டெல் அப்படின்னா என்னது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னு அர்த்தம்.
ஸோ நார்மலாகவே நமக்கு ஓல்டர் ஃப்ரீக்வென்சி இருந்தது இல்லையா, ஒரிஜினல் ஃப்ரீக்வென்சி. ஃபைனலாக நம்ம அது இப்போ கண்டுபிடிச்ச அந்த ஒரிஜினல் ஃப்ரீக்வென்சியை நான் என்னென்னு எடுக்கிறேன்னா எஃப் நாட் அப்படின்னு எடுக்கிறேன். நியூ ஃப்ரீக்வென்சி அப்டேட்டட் பண்ண ஃப்ரீக்வென்சியை வந்து எஃப் ஒன்னு எடுக்கிறேன். அப்போ வாட் இஸ் த டெல் எஃப் நாட் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எஃப் ஒன் அண்ட் எஃப் நாட், இதுதான் டெல் எஃப் நாட் சொல்லுவோம். ஓகே, இது ஓல்டு ஃப்ரீக்வென்சி, இது நியூ ஃப்ரீக்வென்சி, ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட் தான் சேஞ்ச் ஆஃப் தி ஃப்ரீக்வென்சி வேல்யூ. ஸோ இப்போ நான் கேவியோட வேல்யூ நம்ம என்னென்னு எழுதுறோம், கேவி இஸ் ஈக்குவல் டு வி ஆல்ரெடி நோ டெல் எஃப் நாட் வேல்யூ. ஸோ வாட் இஸ் த ஃப்ரீக்வென்சி வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ஃப்ரீக்வென்சி டிவைடட் பை ஓல்டு ஃப்ரீக்வென்சி டெல் எஃப் நாட். ஓகே, ஸோ ஐம் கோயிங் டு கேல்குலேட் தி டெல் எஃப் நாட் வேல்யூ. ஸோ எஃப் ஒன்னோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா F1 value will be 2 into VCC minus, இப்போ நான் ஆல்ரெடி நான் என்ன பார்த்தேன்னா VCC minus VC அப்படின்றது நமக்கு தெரியும். VCC minus VC divided by RTCT into VCCன்றது நமக்கு நார்மலாகவே தெரியும். இது தான் நமக்கு ஃபார்முலா எஃப் நாட்டோட வேல்யூ. இப்போ இந்த VCCன்றது எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணணும்னு சொன்னோம். பட் இதில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா என்னென்னு சொல்லலாம், டெல் விசி அப்படின்னு போடலாமா, த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த கண்ட்ரோல்ட் வோல்டேஜ், அதை தான் என்னென்னு சொல்லலாம் நியூ ஃப்ரீக்வென்சி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த விசியை என்னென்னு நான் சேஞ்ச் பண்ணுறேன், விசி ப்ளஸ் டெல் விசி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன், டிவைடட் பை சேம் விசிசி இன்ட்டு ஆர்டிசிடி மைனஸ். இப்போ நம்ம நியூவாக கண்டுபிடிச்சதுக்கு அந்த ஃப்ரீக்வென்சியோட வேல்யூ நம்ம என்ன பார்த்தோம், 2 இன்ட்டு விசிசி மைனஸ் விசி டிவைடட் பை விசிசி இன்ட்டு ஆர்டிசிடி அப்படின்னு பார்த்தோம். இப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், 2 times of VCC minus 2 into VC minus, so this is plus, plus 2 into del VC. இப்போ இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டரில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமாக இருந்ததுன்னா அந்த வேல்யூ நியூமரேட்டரில் இருக்கிற வேல்யூ அப்படியே ஆட் பண்ணிப்போம் இல்லையா. அப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 VCC minus into minus என்ன ஆகிடும், அங்கே ப்ளஸ் ஆகும், 2 VC divided by, the denominator is same, just நம்ம எல்சிஎம் எடுத்த மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து ப்ளஸ் 2 விசிசி மைனஸ் 2 விசிசி கேன்சல் ஆகிடும், அதே போல் மைனஸ் 2 விசியும் ப்ளஸ் 2 விசியும் கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள், த ரிமைனிங் வேல்யூஸ் 2 டெல் விசி டிவைடட் பை விசிசி இன்ட்டு ஆர்டிசிடி அப்படின்னு கிடைக்குது. திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் டெல் எஃப் நாட் வேல்யூ. ஓகே, ஸோ நமக்கு ஆல்ரெடி இந்த டெல் விசியோட வேல்யூ நமக்கு தெரியும். இதுலேருந்து நம்ம டெல் விசியோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்க வேண்டியது தான். ஸோ வாட் இஸ் த டெல் விசி வேல்யூ, டெல் விசி இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ அப்படியே அந்த சைடில் போச்சுன்னா டெல் எஃப் நாட் இன்ட்டு விசிசி இன்ட்டு ஆர்டிசிடி டிவைடட் பை 2 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ டேக் திஸ் அஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் வாட் இஸ் கேவி. கேவி இஸ் நத்திங் பட் தட் இஸ் டெல் கேவி இஸ் ஈக்குவல் டு டெல் எஃப் நாட் டிவைடட் பை டெல் சி அப்படின்னு தெரியும். இப்போ டெல் விசி கால்குலேட் பண்ணணும். So what is this value அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் நாட்டோட வேல்யூ ஈக்குவேஷன் நம்பர் 2 இருந்து நம்ம பார்க்கலாம். ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 2, வாட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2, எஃப் நாட் இஸ் ஈக்குவல் டு 0.25 டிவைடட் பை ஆர்டிசிடின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சதா. ஸோ இதுலேருந்து நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா ஆர்டிசிடி வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ ஆர்டிசிடின்னு எடுத்தோம்னா ஸோ இந்த வேல்யூ இங்கே வரும், எஃப் நாட்டு இங்கே வந்துடும். ஓகே, இப்போ 0.25 டிவைடட் பை எஃப் நாட் அப்படின்னு கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனில் அப்போ ஆர்டிசிடியை சப்ஸ்டிட் பண்ணுங்கள், இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். டேக் திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 4. அப்போ இதை எப்படி எழுதலாம், சப்ஸ்டிட் ஈக்குவேஷன் நம்பர் 4 இன் 3 எழுதலாமா, சப்ஸ்டிட் 3 இன் 4 இன் 3. அப்போ டெல் விசி இஸ் ஈக்குவல் டு டெல் எஃப் நாட் விசிசி இன்ட்டு ஆர்டிசிடிக்கு பதில் இப்போ என்ன சொல்லலாம், 0.25 டிவைடட் பை எஃப் நாட்னு சப்ஸ்டிட் பண்ணலாமா, டிவைடட் பை 2. ஓகே, ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனில் இந்த ஒன் டிவைடட் பை 0.25 நம்ம கீழே கொண்டு வந்தோம் அப்படின்னா இட்ஸ் 1/8 இல்லை, டெல் எஃப் நாட் விசிசி டிவைடட் பை 8 இன்ட்டு எஃப் நாட்னு கிடைக்குமா. ஸோ 1/4 இஸ் ஈக்குவல் டு 0.25. அப்போ ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு 2 இருக்குது, இந்த ஒரு 4, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 8னு கிடச்சிரும். அப்போ டெல் விசி இஸ் ஈக்குவல் டு டெல் எஃப் நாட் இன்ட்டு விசிசி டிவைடட் பை எஃப் நாட் அப்படின்னு கிடைக்கும். ஸோ வாட் இஸ் யுவர் ஃபைனல் கேவி வேல்யூ, KV is equal to del F0 divided by del VC. இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா வி ஆல்ரெடி நோ டெல் எஃப் நாட் வேல்யூ, டெல் எஃப் நாட் டிவைடட் பை டெல் விசியோட வேல்யூ டெல் எஃப் நாட் இன்ட்டு
VCC divided by F naught அப்படின்னு கிடைக்கும். இது டெல் எஃப் நாட் டெல் எஃப் நாட் ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஃபைனல் ஆன்சர் இஸ் 8F0 டிவைடட் பை VCCன்னு கிடைக்கும். திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் ஃபைனல் ஆன்சர். ஸோ வாட் இஸ் த வோல்டேஜ் டு ஃப்ரீக்வன்சி கன்வர்ஷன் ஃபேக்டர் வேல்யூ? 8F0 டிவைடட் பை VCC. ஸோ இந்த டெரிவேஷனை டெரைவ் பண்ணி அந்த பிளாக் டயக்ராமை நீங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஃபுல் மார்க். தேங்க்யூ.